வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே, செலிபசி சகோதரர்களே, பிரம்மச்சரிய சகோதரர்களே, சிவனடியார்களே, சிவயோகிகளே, தமிழ் பேசும் நல்லுள்ளங்களே, அனைவருக்கும் பணிவான வணக்கம். அனைவருக்கும் நான் இந்த வீடியோ மூலமாக நன்றி 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 நன்றி, வேறு எதுவும் சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை. மிக மிக நம்ம வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ ஊழிக்காலங்களை கடந்து, அதாவது ஆரம்பமே இல்லாத ஆதியந்தம் இல்லாத காலத்திலிருந்து வந்து இந்த உடலுங்கிற ஒரு கூட்டுக்குள்ளே சிக்கி ஒரு 30, 40, 50, 100 வருடங்களுக்குள்ளாக நாம் வந்து இந்த உடல் இருக்கிறோம். இங்கே வந்த மாயத்தில் நாம் இங்கே இருக்கிற இன்ப துன்பங்களுக்குள்ளே ஆட்பட்டு, இந்த பஞ்சபூத கூட்டின் இயக்கங்களுக்கு ஆட்பட்டு, வெளி உலகங்களை பார்த்து நம்ம பல விஷயங்களை இமேஜின் பண்ணிவிட்டு அதன் பின்னால் ஓடுறோம். ஆனால் எல்லையற்ற காலங்கள், இன்ஃபினிட்டிவ் காலம் அப்படின்னு சொல்கிற அளவில் நாம் இந்த ஈசனோடு தான் இருக்க போகிறோம். ஆச்சுங்களா, இப்போ இருக்கிற இந்த கொஞ்ச காலத்தில் நாம் வந்து நம்முடைய பேசிக், நம்முடைய ஆதி அந்தம் இல்லாத நம்முடைய நிரந்தரமான ஒரு இறை பயணத்தை மறந்துட்டு இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறது ஒரு நிரந்தரம்ட்டு ஓடிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில், அன்பான சகோதரர்கள், எவ்வளவு எவ்வளவு பேர், நான் உங்களை எல்லோரையும் சிவமாகவே, அந்த ஆதி அந்தம் இல்லாத இறைவனாகவே தான் பார்க்குறேன். நம்முடைய ஈசன் திருக்கோயில் உருவாவதற்கு பொருளாதார ரீதியில் மட்டுமின்றி நேரடியாக வந்து உழைத்து, ஒவ்வொன்றும் அதிசயங்கள் தான் இங்கே நடந்தது. ஒவ்வொன்றுமே அதிசயங்கள் தான் நடந்தது. நம்ம பிரம்மஸ்ரீ நோஃபேப் அப்படிங்கிற ஆற்றல் விரயத்தை அறவே தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற பட்டினத்தாரின் வழிமுறைகளில் நம்ம துவங்கிய பயணம், அதன் பிறகு அந்த ஆற்றலை சரியான வகையில் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணுவதற்கு திருமூலரின் துணை கொண்டு பல பயிற்சிகளை, பிரம்மஸ்ரீயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உலகம் முழுவதும் பல சமுதாயங்களின் மிக சிறப்பான வளர்ச்சிக்கு ஆதாரமாக இருந்த பிரம்மச்சரியம் அப்படிங்கிற அடிப்படையை உலகம் முழுக்கவே துறந்து விட்ட இந்த சூழ்நிலையில் நம்மை போன்ற ஒரு சிறிய சிறிய குழுக்கள் மூலமாக ஆன்மீகமே இப்போ அப்படி ஆயிடுச்சு. அப்போது ஒரு எடுத்து வெளியில் எடுத்து எல்லாரும் சொல்கிறாங்க, நம்ம அதில் வந்து நம்மால் இயன்றதை நம்ம சொல்ல நம்ம கூட ஈசனே வந்துட்டார். இப்போ வந்து பிரம்மச்சரியத்தை பற்றி நாம் பேசுறதுக்கு புதிதாக ஏதாவது இருக்கா அப்படின்னா இல்லை. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சகோதரர்கள் கும்பாபிஷேகத்திற்கு வந்து பல சகோதரர்கள் நடைப்பயணமாக 4-5 கிலோமீட்டர் நடந்து வந்து, இன்னும் சில சகோதரர்கள் 50 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தெல்லாம் நடந்து வந்தாங்க நம்முடைய திருக்கோயிலுக்காக. அனைவருக்கும் நான் நன்றி. நன்றின்னு சொல்ல முடியுமா? அவரை பார்க்குறதுக்கு அவரே வந்தார். நீங்கள் எல்லாமே ஈசனாகவே தான் எனக்கு தெரிஞ்சீங்க. எனக்கு யார் பெயரையும் குறிப்பிட்டு உங்களை இந்த உடல் கூட்டுக்குள்ளே அடக்கிக்கிறதுக்கே நான் விரும்பலை. எல்லாருமே ஈசனாகவே தான் பார்த்தேன். ரொம்ப நன்றி. வேறு எதுவும் சொல்கிறதுக்கு பெருசாக இல்லை. சகோதரர்களே, இது ஒரு நன்றி நவிழ்தல் வீடியோவாக தான் இருக்கும். பிரம்மச்சரியத்தை பற்றி நாம் யூடியூப் சேனல்களில் அபரிமிதமான தகவல்களை ஏற்கனவே பகிர்ந்து விட்ட காரணத்தினால் திரும்ப திரும்ப அதை வந்து அது அழிந்து விடவில்லை. அது அப்படியே இருக்குது அப்படிங்கிறதுனால யாருக்கு தேவை இருக்கோ, யாருக்கு அந்த ஆழத்திற்கு செல்ல வேண்டுமோ அவர்கள் அதை தேடி எடுத்துக்கொள்ளலாம். அந்த ஆற்றலை அப்படியே சேமித்து கொண்டே இருந்தால் சரி வராது அப்படிங்கிறதுனால அதற்கான முறையான பயிற்சி முறைகளை நாம் தவயோகா.com நம்ம பயிற்சி முறைகளையும் கொடுத்துருக்குறோம். 18 வயசுக்கு கீழே இருக்கிற அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம்னு சொல்கிறோம். நான் திரும்ப திரும்ப மற்ற யோகிகளைப் போல வீடியோ போட்டு கஸ்டமர்ஸை சேர்த்து நமக்கு அதுக்கு தேவையே இல்லை. அது நமக்கு அவனே வந்ததுக்கப்புறம் எதுவும் பெரிதாக தெரியவில்லை. இங்கே தவத்தில் முடிந்த அளவு தவத்தில் இருப்பது மட்டும்தான், தவலிங்கேஸ்வரர் இருக்கிறதுனால இங்கே வந்து வந்து அமர்ந்து தவமாற்றுவது மட்டுமே என் பணியாக நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அதுதான் நான் விரும்புகிறேன். அப்படிங்கிறதுனால நான் வந்து இனி மௌனத்தில் அதிகமாக இருக்க விரும்புவதா, இந்த உயிர் அப்படி விரும்புது அப்படிங்கிறதுனால போதும். 1330 குறள் எழுதுனா திருவள்ளுவர் ஓய்வடைஞ்சு ஓய்வு பெற்று அவர் வாழ்க்கை தான் பார்த்தாரு. திருமூலரும் 3000 பாடல்களுக்கு பிறகு அவர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கார். ஆனால் வருஷத்துக்கு ஒரு பாட்டு எழுதிட்டு அவர் தவத்தில் தான் அமர்ந்துட்டார். எல்லா சித்தர்களும் அவரவர்களுக்கான கருத்துக்களை சொல்லிய பிறகு அவர்கள் மௌனத்திலும் தவத்திலும் ஆழ்ந்து விட்டார்கள் அப்படிங்கிறத அதே மாதிரி நாமளும் திரும்ப திரும்ப பேசி வெளி உலகத்துக்கு நம்ம ரொம்ப எதுவும் சொல்ல வேண்டிய தேவையில்லை, எல்லாம் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறதுனால போதும். சகோதரர்கள், பழைய வீடியோக்களை பார்த்து உங்களை நீங்களே ஊக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா தானே அருளால் சிவயோகம் தங்காது. ஆச்சுங்களா, சரி, நான் என்ன இப்படி சொல்கிறாரு, நன்றி சொல்கிற வீடியோ இருந்தாலும் பல சகோதரர்கள் என்னை வீடியோ போட சொல்லி இமெயில் அனுப்பிட்டே இருக்கிற காரணத்தினால நான் வந்து இந்த தகவலையும் சொல்கிறேன். நம்முடைய இனி வந்து தவத்தில் தான் உனி அதிக கவனம். ஆச்சுங்களா,
உங்களுக்கும் நான் அதை தான் வலியுறுத்தும். நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நிலைக்கிறீங்கன்னா அந்த ஆற்றலை சரியான வகையில் இறை ஆற்றலை நம்ம மாற்றணும். நம்ம வந்து இந்த பஞ்சபூத கூட்டுக்குள்ளே அடங்கியிருக்கோம் ஆச்சுங்களா. அந்த பஞ்சபூத கூட்டுக்குள்ளே நிலம், நீர், காற்று, ஆகாயம், அப்புறம் இந்த வெப்பம், இந்த பஞ்சபூதங்களுக்குள்ளே அடங்கி இருக்கிறதுனால அதற்கு தகுந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு தகுந்த நம்முடைய உணர்வுகளும் எண்ணங்களும் வாழ்க்கை ஓட்டங்களும் மாறி போயிட்டே இருக்கும். அப்புறம் நம் குண்டலினி சக்கரங்கள், மூலாதார சுவாதிஷ்டான மணிப்புரக அநாகத விசுத்தி சக்கரங்களில் நம் ஆற்றல் எந்த இடத்துல இருக்குதோ அதற்கு தகுந்த அனைத்து புத்தகங்களும் ஏதேனும் அந்த சக்கரங்களின் குணாதிசயங்களுக்கு தகுந்தார் போல தான் எழுதப்பட்டே வரும். அப்போது இது போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் இந்த பஞ்சபூத கூட்டுக்குள்ளே இருக்கிற இந்த உடலை தவத்தினாலும் யோக பயிற்சிகளினாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இறைவனுக்கு அர்ப்பணம் செஞ்சுட்டே இருக்கணும் ஆச்சுங்களா. அதுதான் இந்த பிறவியின் நோக்கமே அதுதான். வல்லவர்கள் அறுத்தும் தவத்திலும் ஆழ்ந்தாங்க, அல்லாதவர்கள் அறிவு பலன்ட்டு ஓடிட்டே இருப்பாங்க. அவங்க நிற்க போகிறது இல்லை, 3 மணி நேரம் படம் பார்க்க முடியும் ஆனால் 3 மணி நேரம் தவம் பண்ண முடியாது, அப்படிதானே இருக்காங்க. தியேட்டரில் போய் 3 மணி நேரம் தவம் பண்ண முடியும் ஆனால் ஒரு 3 மணி நேரம் தவம் பண்ணுறது அதுதான் கல்வி முறையில் இருந்திருக்க வேண்டியது. ஸோ கல்வி முறை எல்லாமே வாழ்க்கைக்கு பெரும்பாலும் பயன்படுறதில்லை. அதே மாதிரியே எல்லா விஷயங்களும் தேவையற்ற விஷயங்களுக்கு தான் நம்ம ஓடிட்டுருக்கோம். நம்ம வாழ்க்கையின் பர்பஸ் எல்லாத்தையும் விட்டாச்சு. ஸோ அப்படி ஓடிட்டுருக்கிற மக்களுக்கு போதுமான அளவிற்கான விஷயங்களை வந்து சொல்லுவதற்கு வாய் பேசி பேசி காசு சம்பாதிக்கிறதுக்கும் சொல்கிறக்கும் நிறைய மக்கள் இருக்காங்க ஆச்சுங்களா. நம்முடைய நோக்கம் அது இல்லை அப்படிங்கிறதுனால நாம் தவலிங்கேஸ்வரரின் அருகிலே அமர்ந்து தவமாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும்னு நான் விரும்புகிறதுனால இனி வீடியோஸ் அடிக்கடி வராது. ஆனால் நாம் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு பயிற்சிகளாக நாம் கொடுத்துருக்கிற காரணத்தினால சனி ஞாயிறு, சனி ஞாயிறு மாதத்துக்கு ஒரு முறை சனி ஞாயிறு வந்து சனிக்கிழமை காலையில் ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை மாலை வரையில் நாம் வந்து எதிர்காலத்தில், தேதி இன்னும் நான் அறிவிக்கலை, எதுவும் சொல்லலை, எதிர்காலத்தில் தவ பட்டறை அப்படிங்கிற அளவில் ஒரு 10 பேர் 15 பேர், நம்ம இப்போதைக்கு அவ்வளோதான் நம்முடைய கெப்பாசிட்டி, அதனால் ஒரு 10-15 பேர் மட்டும் 2 நாள் மட்டுமே ஆச்சுங்களா. இங்கே பர்மனெண்ட்டாக வந்து தங்குற அளவுக்கு இங்கே ஃபெசிலிட்டி இல்லை, எல்லாருக்கும் தெரியும். பணி செய்கிறக்காக வர்றவங்க மட்டும்தான், அதுவும் வெளியில் படுத்து தான் தூங்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு 10-15 பேர் மட்டும் மாதம் ஒரு முறை சனி ஞாயிறுகளில் மட்டும் வந்து தவமாக இப்போதைக்கு ஆச்சுங்களா, இப்போதைக்கு நம்ம கையில் இருக்கும் இந்த அளவிலான விஷயங்களை வைத்துக்கொண்டு ஒரு 10-15 பேர் மட்டும் வந்து தவமாற்றி விட்டு சனிக்கிழமை காலையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை பூரண மௌனத்தில் தவமாற்ற மாதிரி நம்ம எதிர்காலத்தில் நம்ம பண்ணலாம். அது ஒரே ஒரு சிந்தனை இருக்குங்க, அதுலேயும் மௌனம் தான் நம்ம கடைபிடிக்க போகிறோம். ஆகவே அன்பான சகோதரர்களே, வெளி உலகத்தில் நாம் சாதிக்கிறதுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அது நம்முடைய கடமைகளை விரைவில் நிறைவு செஞ்சுட்டு ஆச்சுங்களா, கடமைகளை விரைவில் நிறைவு செய்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அது செஞ்சுட்டு அது அல்லாத நேரங்களில் யோகத்தையும் தவத்தையும் செய்து கொண்டு மிக விரைவாக உங்கள் பிறவியின் நோக்கத்தை நோக்கி நீங்கள் தவத்திலும் அறத்திலும் அறுத்தும் ஆழ வேண்டும் அப்படின்னு நான் பணிவோடு சொல்லிக்கிறேன். சகோதரர்களே, தொடர்ந்து பயணிக்கலாம். நாம் வந்து நம்முடைய சேலஞ்ச் வந்து 90 நாள் சேலஞ்ச் இருக்குது, அது கிட்டத்தட்ட 50 நாளோடு நிற்கிது. பட் திரும்பவும் வந்து பழைய கேள்வி பதில்களை தான் நம்ம திரும்ப திரும்ப என்ன பேசுறது அப்படின்னு எனக்கு பேச்சில் ஆர்வமே இல்லைங்க. அதனால் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் தொடர்ந்து அந்த சேலஞ்சை கண்டினியூ பண்ண முடியவில்லை என்றால் அது நம்ம வந்து எதுவும் பிளான் பண்ணிவிட்டு ஒரு நாளையும் எடுத்துகிட்டு போகிறதில்லை. நம்முடைய கமிட்மெண்ட்ஸை வந்து நான் குறைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு விரும்புகிறேன். எசன்ஸ் ப்ராடக்டெல்லாம் இனி யாரும் ஆர்டர் பண்ணாதீங்க. ஆல்ரெடி வந்த ப்ராடக்டெல்லாம் டெலிவரி பண்ணியாச்சு, கொரியர் அனுப்பியாச்சு, உங்களுக்கு மேபி அடுத்த வாரத்தில் உங்களுக்கு ரீச் ஆயிரும். புதிதாக யாரும் ஆர்டர் பண்ணாதீங்க. பயிற்சி வகுப்புகளில் ஏற்கனவே இணைந்த அனைவரும் லைஃப் டைம் மெம்பர்ஸாக தான் இருப்பீங்க. யூடியூப் புதிதாக போய் எவ்வளோ பேர் காட்டி புதிய மெம்பர்ஸ் சேருவாங்கன்னா எனக்கு ஐடியா இல்லை. அது சேர்ந்தாலும் சேராவிட்டாலும் அவரவர்கள் வினைப்பயன், அதனால் அது அப்படி இருக்கட்டும். அதனால் சகோதரர்கள் வந்து இனி உங்களுக்குள்ளாக போகலாம் சரிங்களா. வெளி உலக விஷயங்களில் இருக்கிற தூண்டுதலை வச்சு வச்சே தான் நான் வாழ்க்கையில் நிலைக்க முடியும் அப்படிங்கிற கட்டத்தை தாண்டறக்காக நம்ம தவ பட்டறைகளை எதிர்காலங்களில் நம்ம ஈசனின் அருளினால் நம்ம பண்ண போகிறோம். அது எப்போன்னு நான் சொல்லலீங்க, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், கொஞ்சம் அமைதி அடையட்டும். இப்போ தான் எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட 6 மாதம் 1 வருஷமாக அந்த ஓட்டம்ட்டு போதும் அப்படிங்கிற அளவில் மாறியிருக்கு. பிறவியின் நோக்கத்தை கடந்து ஓடி என்னத்தை சாதிக்க போகிறோம் இல்லைங்களா. அதனால் நான் வந்து கொஞ்ச நாள் தனிமையில் தவத்தில் இருக்க விரும்புகிறேன். அதே போல் சகோதரர்கள் அதனை புரிந்து கொண்டு நீங்களும் முடிந்த அளவு ஒரு நாள் முழுக்க தவம் செய்யலாம்,
ஒரே தவம் செய்யணுங்கிறது இல்லை ஆச்சுங்களா. ஊழியை கடந்து வாழ விரும்புகிறவங்க நாழிகையாக நமனை அழைப்பார்கள். அரை மணி நேரம் தவம் பண்ணுங்க, எந்திரிச்சு கொஞ்சம் வாக்கிங், அரை மணி நேரம் தவம் பண்ணுங்க வாக்கிங், அரை மணி நேரம் யோகா பண்ணுங்க ஒரு வாக்கிங், மாறி 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 இந்த உடலை வந்து அவனுக்கு அர்ப்பணிக்கலாம் ஆச்சுங்களா. தவமும் யோகமும் செஞ்சிட்டே இருக்கலாம் ஆச்சுங்களா. வேற எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. தவம் பண்ணும்போது தவக்கணல் அதிகரிக்கும், அதை யோக பயிற்சி செய்யும்போது அது சமனாகும். மாறி 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 நீங்கள் வந்து நம்ம பலமுறை இதெல்லாம் பேசியிருக்கோம் அப்படிங்கிறதுனால இனி தவப்பட்டறைகளில் வாய்ப்பு இருக்கும் சகோதரர்கள் கலந்து கொள்ளலாம். இரண்டு இரண்டு நாட்கள் நேரடியாகவே நம்ம நான் இங்கே தவம் தான் பண்ணிட்டு இருப்பேன், என்னோடு இணைஞ்சு நீங்கள் ஒரு ரெண்டு நாள் வந்து இருந்துட்டு போகலாம். ஏன்னா நம்ம அனைவருக்கும் துணையாக தவலிங்கேஸ்வரரே வந்திருக்கிறதுனால எதிர்காலத்தில் அதற்கான ஏற்பாடுகள் என்னால் இயன்ற அளவு செஞ்சுட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ அனௌன்ஸ் பண்ணுறேன். இப்போது சகோதரர்கள் நான் வீடியோ போடல போடுறேன்னு கவலைப்படாதீங்க, நமக்கு நோக்கமே இல்லை அது ஆச்சுங்களா. மோட்டிவேஷன் பண்ணுற வரைக்கும் 5 வருஷமாக பண்ணியிருக்கோம், அது வீடியோஸ் நீங்கள் பாருங்கள். பயிற்சிகளில் கலந்து கொண்டு பயிற்சிகளில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். வேறு எந்த ஒரு காரணத்திற்காகவும் இந்த தேவையற்ற சோசியல் மீடியாக்களின் வலையில் சிக்கி ஆற்றல் விரயத்தில் இறங்காதீர்கள் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு பயணித்து நான் ஆச்சரியமாக இருந்தது. கும்பாபிஷேகம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு சூழல் தான் நடந்தது. ரொம்ப நன்றி வந்து சிறப்பாக நடத்தி கொடுத்த அனைவருக்கும். அதே மாதிரியே கோவில் பணிகளில் உதவி செஞ்ச அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்றி நன்றி நன்றி. இனி நம்முடைய பயணம் தவத்தை நோக்கி இருக்கும். தவம் புரிவதே பிறவியின் நோக்கமாக நம் சித்தர்கள் சொல்லிவிட்ட காரணத்தினால் பெற்றார் உலகுடன் பேசா பெருமையே அப்படிங்கிற நம் சிவவாக்கியரும் திருமூலரும் சொன்ன மாதிரி வெளி உலகத்தோடு பேசி பேசி ஆற்றல் விரயத்தை ஆவதை தவிர்க்க வேண்டும். அதற்கு ஒரு முன்னுதாரணமாக நான் இருக்க வேண்டும்னு விரும்பி தவம் அப்படிங்கிற பாதையில் என்னுடைய ஈசன் வந்திருக்கார் ஆச்சுங்களா. ஈசனே வந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் ஈசன் இந்த பக்கம் மற்ற எல்லாம் அப்படிங்கும் போது நமக்கு ஈசன் தான் அவரே வந்திருக்காரு. அவர் பாதையில் நான் பயணிக்கிறேன். என்னோடு இணைஞ்சு வாய்ப்பு இருக்கும் சகோதரர்கள் எதிர்காலங்களில் தவ பட்டறைகளில் கலந்து கொள்ளலாம். அதுவும் அவர் நடத்துவார். அவர் நடத்தும்போது நான் உங்களுக்கு அதற்கான உணர்த்துதல் வரும்போது நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் சரிங்களா. வாழ்க வளமுடன். அனைத்து சகோதரர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன்.